ஐந்து கரத்தனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாளினை மீது எங்களுக்கு வணக்கம். இது செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிநாதனான சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். அப்போ வரக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நிர்வாகத்திறமை மேலோங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். ரெண்டு மற்றும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால நண்பர்கள்ட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். உங்களோட வயசில் கம்மியாக இருக்கவங்களுக்கு, அதாவது இளையவர்கள்ட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும். எழுத்து டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. புரோக்கரேஜ் கமிஷன்ஸ் இது தொடர்பான வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு நிலைமை கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தொழிலில் ஒரு சில பின்னடைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் மாதத்தோட பிற்பகுதியில் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வேலையில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் பின்னடைவு இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதி அந்த மாதிரி நிலைமைகள்லாம் மாறி முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி நகரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும். புத்திசாலித்தனங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பேச்சில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப உறவுகள்கிட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை உங்களை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்கா 29, 30, 1, 2, 3 அதாவது மொத்தம் 5 நாட்கள் சந்திராஷ்டம தினம் இருக்குது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.